ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மிக்ஸ்ட் மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பிரெட் பீஸா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் பன்னீர் தான். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த பன்னீரெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒயிட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், பட்டர் கொஞ்சம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டம்ளர் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலக்கிக்கோங்க. ஒரு பதம் முன்னாடியே எடுத்துருங்க, ஏன்னா அது கூலாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகும். அதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு தோசை கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு ஸ்லைஸ் பிரெட் போடுறேன். நீங்கள் கார்னர்ஸ் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சைடு லைட்டாக டோஸ்ட் ஆனதும் அதுக்கு மேலே வந்து கெச்சப்போ சாஸோ என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸ் வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ். இந்த வெஜிடபிள் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். டொமேட்டோ இல்லைனா வெறும் சும்மா பன்னீர் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைனா வெறும் டொமேட்டோவார வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கிறேன். கீழே வந்து நல்ல டோஸ்ட் ஆகி ஹார்ட் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் பீஸ் ரெடி. நெக்ஸ்ட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதிச்சக்கப்புறம் ஒரு ஒன் ஃபுல் லெமனை வந்து ஸ்க்விஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹாஃப் லெமனில் கூட தெரியலாம், எப்போ தெரியுதோ அப்போ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு ஃபில்டர் வச்சு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு காட்டன் க்ளோத் போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் அந்த பன்னீரை மிக்சரை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா அலசிக்கோங்க, அப்போ தான் அந்த லெமன் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்து நல்லா புளிஞ்சுக்கோங்க. புளிஞ்ச அப்புறம் வெயிட்டாக ஏதாவது வைங்க, ஒரு 1 hour அந்த மாதிரி விட்டுருங்க வச்சுட்டு. எனக்கு வந்து ஹாஃப் லிட்டரில் வந்து கொஞ்சமாக தான் பன்னீர் வந்திருக்கு. இது வந்து பசும்பால், மேபி பேக்கெட் பாலில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.